வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஸோ வணக்கம் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இந்த வீடியோவில் வந்து ஒரு உணவு ஆய்வு தான் பார்க்க போகிறோம், அதாவது ஃபுட் ரிவ்யூ, அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபுட் ரிவ்யூவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, யா மொஹிதீனில் விற்கிற அந்த பாட் ஐஸ்கிரீம், அது வந்து பாட் ஐஸ்கிரீம்னா பானையில் வரும் பார்த்திங்கன்னா அந்த ஐஸ்கிரீம் தான், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் இப்போ நம்ம அந்த வீடியோவில் வந்து நம்ம ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பாட் குல்ஃபி, அதாவது இந்த பானை குல்ஃபியை வந்து எவன் ரெடி பண்ணால், யா எப்படி வந்தது, எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு அப்புறமா அதை வந்து ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ நீங்கள் நினைக்கலாம், இவனடா இவன் தேவையில்லாமல் குல்ஃபி வாங்கி அதை வந்து சாப்பிட்டு தூக்கி போட்டு போகிறத விட்டு இவன் ரிவ்யூன்ற பேரில் அதை பற்றி என்னென்னமோ சொல்கிறான் அப்படின்றது நினைக்காதீங்க. நம்ம மைண்டு பார்த்திங்கன்னா, நம்ம மைண்ட் அந்த மாதிரி மைண்டு தான், அது தேவையில்லாத விஷயந்தான் யோசிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இது. இப்போ நான் வந்து இது சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா எனக்கு இது ஓடினே இருந்துச்சு. இந்த பானையாகவும் செஞ்சுருப்பான், இந்த ஐஸ்கிரீம் ஏவன் செஞ்சுருப்பான், இது மேலே போட்டுக்கிற பாதாமையாகவும் போட்டிருப்பான், இதை பேக் பண்ணவன் ஏவன் போட்டிருப்பான், அந்த மாதிரிலாம் யோசித்து. ஸோ இப்போ ஃபுல்லாக இந்த பாட் குல்ஃபி அப்படின்றத பற்றி வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை சொல்லிட்டு அப்புறமா நான் வந்து அந்த ரிவ்யூ போகலான்ருக்கேன். ஸோ வாங்க அதையும் பார்த்துட்டு நம்ம போகலாம். ஸோ கைஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த குல்ஃபின்ற நேம் வந்து எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். ஸோ குல்ஃபின்ற வேர்டு வந்து இந்தியன் வேர்டு தான். ஸோ அதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர்டு கப்பு. இப்போ நம்ம குல்ஃபிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு உள்ளே போட்டு தான் அதை கவர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சு அது ஐஸ்கிரீமாக இது பண்ணி தராங்க. ஸோ அதனால் இந்த மீனிங் வந்து அதுக்கு வந்ததாக நம்ம கூகுளில் சில சோர்ஸ்லாம் சொல்லுது. ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து இதை வந்து எடுத்துருக்கோம். இந்த பாட் குல்ஃபி வந்து எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்தியாவில் தான் இந்த பாட் குல்ஃபி செஞ்சு அதை வந்து சாப்பிட்டு பார்த்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ 16th century இந்தியாவில் வந்து முகலாய பேரரசு அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் வந்து இந்த ஐஸ்கிரீம், இந்த குல்ஃபி ஐஸ்கிரீம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ அவங்க சமையல் அறையில் ஒருத்தர் வந்து ஒரு விபத்து மூலியமாக தான் இதை கண்டுபிடிச்சாரு. அது என்ன, எப்படி கண்டுபிடிச்சாருன்னா, அவங்க சமையல் அறையில் வந்து சமைக்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாலை வந்து நம்ம சூடு பண்ணலாம் அப்படின்றக்காக சூடு பண்ணியிருக்காங்க. அப்படி சூடு பண்ணும்போது பாலை அப்படியே விட்டுட்டுருக்காங்க பார்க்காம. ஸோ அந்த பால் வந்து நல்லா சுண்டி போயிட்டு அது ஒரு பால்கோவா மாதிரி ஆகிட்டு, ஸோ அந்த பால்கோவை பார்த்தவொடனே இவங்கெல்லாம் ஷாக் ஆகிட்டுருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதுலேயே வந்து பிஸ்தா, பாதாம், அப்புறம் குங்குமப்பூ, சக்கரைலாம் போட்டு அந்த எல்லாத்தையும் எடுத்து ஒரு பானையில் போட்டு அதை வந்து நல்லா கூல் பண்ணி அதை வந்து ராஜாவுக்கு கொடுத்துருக்காங்க. ராஜாவை அதை சாப்பிட்டு பார்த்துட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி அதை வந்து எல்லாருக்கும் பக்கத்தில் இருக்க அவங்க நாட்டில் இருக்க ஹோட்டல்ஸுக்கு எல்லாருக்குமே இதை வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இது பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், நேபாள், பர்மா அண்ட் மிடில் ஈஸ்டில் ஹோட்டல் எல்லா இடத்துலையும் கொடுக்க ஆரம்பித்தாங்க இந்த குல்ஃபி, பாட் குல்ஃபியை. ஸோ அதுலேருந்து தான் நம்ம வந்து இப்படியே அங்கேருந்து தான் ட்ராவல் ஆகி இப்போ தமிழ்நாடு, அப்புறமா நம்ம உள்ள சென்னையில் எல்லா இடத்துலையும் இதை வந்து பாட் குல்ஃபி வந்து ஒரு ஃபேமஸாக விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கதைக்கு வருவோம். ஸோ இப்போ நான் இதை வந்து பல்லாவரம் யா மொய்தீனில் வந்து ஜொமேட்டோ மூலியமாக ஆர்டர் பண்ணி இதை நான் வர வச்சுருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 75 rupees. ஸோ இப்போ நம்ம வந்து இது ஓப்பன் பண்ணி பார்ப்போம், வாங்க கைஸ். ஸோ கைஸ் இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த பானையில் அந்த ஐஸ்கிரீம் எப்படி இருக்குன்னு, நல்லா கட்டி போயிருக்கு. நான் அந்த ஸ்பூனை வச்சு நல்லா குத்தி குத்தி பார்த்தேன், அதை ஒன்றுமே பண்ண முடியல, எடுக்கவும் முடியல. அப்புறமா தான் நான் பானியை தூக்கி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது பானியை ஃபுல்லாக அவனுக்கு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஸோ அந்த ஃப்ரீஸுக்கு நான் கொஞ்ச நேரம் வச்சதுக்கப்புறம் தான் அது கொஞ்சம் கூலாச்சு. கூல் ஆனதுக்கப்புறம் தான் நான் எடுத்து சாப்பிட்ருக்கேன். ஸோ இப்போ சாப்பிட்டு நான் சொல்கிறேன், அதை பாருங்கள். ஸோ கைஸ் இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பால்கோவில் வந்து நம்ம ப்யூர் தேனை ஊற்றி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த டேஸ்ட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து அங்கங்கே கொஞ்சம் இந்த பிஸ்தா, பாதாம் அந்த டேஸ்ட் இருக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே அந்த தேனோட இது தான் இருக்குது.
அந்த தேனோட ஸ்வீட்னஸ் தான் சூப்பராக இருக்குது யார். அப்படியே நம்ம வந்து அந்த அந்த உருகு உருகு உருக இது டேஸ்ட் அப்படியே எக்ஸ்ட்ரா ஆகிட்டே போகுது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து நம்ம வாங்கி சாப்பிட்லாம் ஒர்த்து தான். ஸோ கைஸ், இப்போ நான் வந்து ஐஸ்கிரீம் வந்து அந்த ஸ்பூனை வச்சு எடுக்கும் போது ஒரு சவுண்டு சூப்பராக வந்துச்சு, கரு கருக்குன்னு. ஸோ இப்போ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து தான். ஸோ அதான் வீடியோக்குள்ளே ஜாயின் பண்ணிடலாம் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ அதை நீங்களும் பாருங்கள். ஸோ கைஸ், இப்போ அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பாட் குல்ஃபியை பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம சும்மா எதனா ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணாலே அதில் டப்பா கிடைக்கும், அந்த டப்பாவை நம்ம கழுவி வரதுக்காக யூஸ் பண்ணிப்போம். ஸோ அதே மாதிரி தான் நான் இதை வந்து இந்த எனக்கு இந்த பானை கட்டிச்சு. ஸோ இந்த பானையை வந்து நான் தண்ணிக்கிட்டுக்காக யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதான் நீங்கள் பார்த்துன்னு இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் எல்லாருக்குமே தோணும். ஸோ எனக்கும் தோணுச்சு. ஸோ சும்மா ஷேர் பண்ணிட்டேன் அப்படியே வீடியோக்குள்ளே. ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை அமைக்கி விட்ருங்க. எல்லாம் ஜோர் அவர்தான் கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட்டு விடு.